வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன், இகாம் ஜெனக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அந்த சேனல்லையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாம் ஜெனக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ டு இஸ் டீடைல்ஸ் அபவுட் இகாமர்ஸ் பிசினஸ். ஸோ இகாமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்ற வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க, ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இகாமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சுரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனலை போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா, வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இகாமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷாப் க்ளோஸில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, உங்கள் ப்ராடக்ட்டை ஷாப் க்ளோஸில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஷாப் க்ளோஸில் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணாதான் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும், சேல்ஸ் நடந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ கஸ்டமர் பேனலில் உங்கள் ப்ராடக்ட் வியூ ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஷாப் க்ளோஸில் அந்த ப்ராடக்டோட இமேஜஸை ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணணும் வித் ப்ராப்பர் டீட்டெயில்ஸோட. ஸோ ப்ராடக்டை விடவும் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டோட இமேஜஸ் அண்ட் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட டைட்டில். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றின எல்லா வீடியோஸையுமே நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தான் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் அண்ட் இமேஜஸ்ல தான் எந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ ஷாப் க்ளோஸ்ல உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டை ப்ராப்பரா லிஸ்ட் பண்ணணும். ஸோ மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, கரெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம லிஸ்டிங்கை பார்த்த உடனே கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த டீடைல்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை ஷாப் க்ளோஸ்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஈஸி ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி ஈஸியா உங்க ப்ராடக்ட்டை ஷாப் க்ளோஸ்ல லிஸ்ட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றதுக்கு ஷாப் க்ளோஸோட செல்லர் பேனல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ மெனூஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்டர் ஸ்டாப் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் ஸ்டாப்க்கு பக்கத்துல கேட்லாக் இருக்கும். கேட்லாக்ல கிரியேட் ப்ராடக்ட் ஆட் ப்ராடக்ட் ஒன் பை ஒன் அந்த டேப் இருக்கும். அந்த காலம்ஸை கிளிக் பண்ணுங்க. அந்த காலம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆயிடும். ஸோ இங்க வந்து உங்க ப்ராடக்ட்டை நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், எந்த ப்ராடக்ட் நீங்க லிஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாரி டெக்ஸ்டைல் தான் லிஸ்ட் பண்ண போறேன். உங்க ப்ராடக்ட்டுக்கு எந்த கேட்டகரி ஆப்டா இருக்குமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் வரும், நீங்க இதையே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் நியூவா ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போறேன், நியூ கேட்டலாக் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க நியூ கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டலாக் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்து உங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிக்கலாம். நியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி காலம்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த காலம்ஸ்ல தான் நீங்க உங்க ப்ராடக்ட் பத்தின எல்லா டீடைல்ஸையும் ஒன் பை ஒன்னா என்டர் பண்ணுவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ராடக்டோட டைட்டில். ப்ராடக்டோட டைட்டில் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பத்தின வீடியோஸ் நான் ப்ரீவியஸ்லி போஸ்ட் பண்ணிருக்கேன், பாருங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டைட்டில் எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா இருக்கும். ப்ராடக்டோட டைட்டிலுக்கு அப்புறமா ப்ராடக்டோட கேட்டகரி. ஸோ எந்த கேட்டகரியில உங்க ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்ண போறீங்க அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ப்ராடக்ட் கேட்டகரி செலக்ட் பண்ற ஆர்டர்ஸ்ல தான் கஸ்டமர்ஸும் உங்களுடைய ப்ராடக்ட்ட சர்ச் பண்ணுவாங்க. இப்ப சாரீஸ் அப்படின்னா சாரீஸ், ஃபேஷன் க்ளோத்திங்ஸ், உமன் க்ளோத்திங்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரி. அதை நீங்க ப்ராப்பரா உங்க ப்ராடக்ட்டுக்கு சூட்டபிளான கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டிலையும் கேட்டகரியும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்டோட MRP அண்ட் செல்லிங் ப்ரைஸ். ஸோ ப்ராடக்டோட MRP என்ன ரேஞ்ச்ல இருக்கு, ஸோ நீங்க அந்த ப்ராடக்டை எந்த ப்ரைஸ்க்கு செல் பண்ண விரும்புறீங்க கஸ்டமருக்கு, ஸோ அந்த டீடைல்ஸை கொடுக்கணும். ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க கொடுக்குற MRP-யை விடவும் உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் கம்மியா இருக்கணும். ஸோ கம்மியா இருந்தாதான் கஸ்டமர்ஸ் பை பண்ணுவாங்க. ஸோ கம்மி பண்ணும்போது நீங்க ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரியான அளவுல நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கான செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலான இஷ்யூ. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
சோ இந்த டீடைல்ஸ் பத்தின வீடியோஸ் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றேன். சோ எம்ஆர்பி பிளஸ் உங்க செல்லிங் பிரைஸ் என்ன கொடுக்குறீங்க அந்த டீடைல்ஸ் கிளியரா இங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட்டுக்கு எப்படி டெஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணணும் அப்படின்னு, ஃபேஷன் க்ளோத்திங்ஸ், உமன் க்ளோத்திங்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கேட்டகரி. அதை நீங்க ப்ராப்பரா உங்க ப்ராடக்ட்டுக்கு சூட்டபிளான கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட டெஸ்கிரிப்ஷன், டெஸ்கிரிப்ஷன் பத்தின வீடியோஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. ஏன்னா டெஸ்கிரிப்ஷன்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட் பார்த்த உடனே டெஸ்கிரிப்ஷன் பார்த்தாதான் கஸ்டமருக்கு ஓகே இந்த ப்ராடக்ட்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த சைஸ்ல தான் இருக்கும், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களோட டெஸ்கிரிப்ஷன் வச்சுதான் கஸ்டமர் வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க ப்ராடக்ட்டுக்கு ஆப்டான டெஸ்கிரிப்ஷனை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் தான் கஸ்டமர் ப்ராடக்ட பை பண்றதுக்கான ஆப்ஷனை கிரியேட் பண்றதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ டெஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்க கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவா கொடுங்க, உங்க ஜிஎஸ்டி நம்பர், ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்வென்டரியை ஃபில் பண்ணுங்க. ஸோ இன்வென்டரியை ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்லோட் இமேஜஸ் ஸோ உங்க ப்ராடக்டோட இமேஜஸை இனி எங்க அப்லோட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் இமேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது உங்களுடைய சேல்ஸ்ல அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்க ப்ராடக்டை எப்படி எல்லாம் நீங்க போட்டோஷூட் பண்ணணும், போட்டோஷூட் பண்ணும்போது எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ப்ரீவியஸ் போட்டோஷூட் வீடியோவை பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா போட்டோஷூட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ லிங்க் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா ப்ராடக்ட்டை விடவும் ப்ராடக்டோட இமேஜஸ் தான் கஸ்டமருக்கு தெரிய போகுது. ஸோ இமேஜஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே கிளியரா இருக்கணும், போக்கஸ்டா இருக்கணும், அண்ட் கஸ்டமரை பை பண்ற ஆப்ஷன் அட்ராக்ட் பண்ற மாதிரியான இருக்கணும். ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் உங்க போட்டோஸ்ல இருக்கணும். ஸோ இமேஜஸோட போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணுங்க. இமேஜஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 2 இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம், மேக்ஸிமம் 5 இமேஜஸ் வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்க ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு இமேஜஸ் அப்லோட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு இமேஜஸ் நீங்க இந்த ஷாப் க்ளோஸ்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல எல்லா டீடைல்ஸும் நீங்க கிளியரா என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா கலர் வேரியன்ஸ், ஒருவேளை உங்க ப்ராடக்ட்டுக்கு கலர் வேரியன்ஸோ இல்ல சைஸ் வேரியன்ஸோ இருந்துச்சுன்னா நீங்க அதை அங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ வேரியன்ஸ் அப்படின்னா சேம் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கிறது. ஸோ அந்த டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து நீங்க வேரியன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா நோ வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்க்கு நீங்க மூவ் ஆகிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வென்ட்ரி டீடைல்ஸ், ஸோ உங்க ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு இன்வென்ட்ரி வச்சிருக்கீங்க, ஸோ மினிமம் இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட. ஸோ அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது ஒன்னொன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அண்ட் ஃபோர்த் காலம் பாத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் உங்க எம்ஆர்பி ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். ஷிப்பிங் சார்ஜஸ் உங்க ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ஷிப்பிங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இல்ல ஃப்ரீ ஆஃப் டெலிவரி பண்றீங்களா, கேஷ் ஆன் டெலிவரி அவாய்ட் பண்றீங்களா, சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இந்த ஷிப்பிங் டீடைல்ஸ்ல என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆடட் டீடைல்ஸ், இதுல வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு, ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இந்த காலம்ல மென்ஷன் பண்ணும். ஸோ உங்க ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுல நீங்க எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் டீடைல்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் ஒன்ஸ் பினிஷ் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு பேஜுக்கும் சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே சேவ் ஆயிட்டே வரும். ஸோ லாஸ்ட்ல நீங்க ஃபில் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ், இதுல வந்து மேக்ஸிமம் டீடைல்ஸ் கேட்பாங்க, ப்ராடக்ட் ஓரியன்டான டீடைல்ஸ் தான். மேண்டேட்டரி டீடைல்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, இல்ல நீங்க எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ற அப்படின்னாலும் ஓகே. நீங்க ஃபில் பண்ற எல்லா டீடைல்ஸுமே கஸ்டமர் பேனல்ல வியூ ஆகும். ப்ராடக்டோட மெஷர்மெண்ட்ஸ் என்னது, குவாலிட்டி என்னது, சைஸ், பேக்கேஜஸோட லென்த், ஸ்பெஷல் ஐடென்டிபிகேஷன் ஏதாவது உங்க ப்ராடக்ட் இருக்கா, இல்ல உங்க ப்ராடக்ட் ஓரியன்டா நீங்க சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்குறீங்களா, இல்ல சாரீஸ் வித் பிளவுஸ், சாரீஸ் ஆக்சசரிஸ் கொடுக்குறீங்களா, இல்ல ஒரு கிச்சன் ஐட்டம்ஸ் பண்றீங்கன்னா வித் லிட், வித் ஸ்பூன், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு சேவ் கேட்டலாக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட் வந்து ஷாப் க்ளோஸ்ல சக்சஸ்ஃபுல்லா லிஸ்ட் ஆயிடும். ஸோ லிஸ்ட் ஆயிட்ட உடனே உங்களோட மெயின் பேஜ்ல உங்களை ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் இங்கேயே வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா ஷாப் க்ளோஸ்ல லிஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கும், நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்க டீடைல்ஸ் வேணும்னா பாத்துக்கலாம். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் நீங்க மேக் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லா சேஞ்சஸையுமே நீங்க இதுல பண்ணிக்கலாம். ஸோ இப்பதான் பண்ணணும்னு கிடையாது, நீங்க ஃபியூச்சர்ல அப்புறமா ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும், இல்ல ப்ரைஸ் கம்மி பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ எல்லா டீடைல்ஸுமே ஒரு எடிட் ஆப்ஷன் மாதிரி போயிட்டு நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஸோ செல்லர் பேனல்ல நீங்க எல்லாம் பினிஷ் பண்ணிட்டு நீங்க கஸ்டமர் பேனல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வியூவையும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட ஈஸியா ஷாப் க்ளோஸ்ல லிஸ்ட் பண்ணலாம், ரொம்பவே ஈஸி. இட் வில் டேக் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். ஸோ 5 நிமிஷத்துல உங்களுடைய ப்ராடக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா ஈஸியா அட்ராக்டிவா ஷாப் க்ளோஸ்ல லிஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.